அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரோட நியூ டிவி ஸ்பாட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டிவி ஸ்பாட்டில் அப்படி என்ன புதுசாக காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சிலது புதுசாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எப்போ ட்ரைலர்லாம் பார்த்தது, நியூ செகண்ட் ட்ரைலர் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா தானோஸோட கான்லெட்டை வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனை போடுறத பார்த்துருப்போம். ஸோ அடுத்த இமேஜை பார்த்தீங்கன்னா நம்ம கெமோரா வந்து ட்ரைலரில் வந்து ஒரு ஸ்னாப்பில் ஆஃப் யூனிவர்ஸை வந்து நம்ம தானோஸ் அழிச்சிடுவார்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் இந்த டிவி ஸ்பாட்டில் நம்ம தானோஸே அந்த டைலாக்காக பேசுகிறாரு. ஸோ இந்த ஸ்னாப்னால அவர் யூனிவர்ஸை பாதி அழிப்பாரா மாட்டாராங்கிறது படத்தில் பார்த்து தான் தெரியும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா கார்ப்பில் இல்லை நம்ம பூமியில் நினைக்கிறேன் நம்ம டோனி ஸ்டார்க்கும் ஃப்ரெண்டில் நிற்கிறாரு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன், ட்ராக்ஸ் டிஸ்ட்ராயர், பீட்டர் குயில், ஸ்டார்லார்டு, அதுக்கப்புறம் மேண்டிஸ் நிற்கிறாங்க. ஸோ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் வந்து ஃபுல் ஆர்மரோட நம்ம இன்ஃபினிட்டி கவுண்டத்தை தூக்கிக்கிட்டு இப்படி நிற்பார். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பவர் ஸ்டோன் வந்தால் அதில் போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்னாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கார்லெட் விச் அவங்க வந்து ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவங்க கையில் வந்து பவர் தெரியுது. இந்த இதில் தான் நான் பார்க்குறேன் இன்ஃபினிட்டி வார் இந்த டிவி ஸ்பாட்டில் தான் அவங்க கண்ணும் சேர்ந்து அவங்களோட பவரை காமிக்குது. ஸோ இது வரைக்கும் நான் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் இந்த மாதிரி பவரை அவங்க கண்ணில் நான் பார்த்ததில்லை. ஸோ இதுவாக இந்த இன்ஃபினிட்டி வாரில் அவங்களோட ஃபுல் பவர் அவங்க யூஸ் பண்ண பொறுத்து இதுலேருந்து தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு ரொம்ப கோவத்தோடு மறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. பேக்ரவுண்டு இதையும் நம்ம தானோஸ் நிற்கிற இடத்தையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்தோட எண்டில் வந்து நம்ம ஹல்க்கும் தானோஸும் மோதுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது மேபி இருக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறேன். ஸோ வீக்லியோட எண்டுக்கு நீங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தார் வந்து நோன்னு கத்துவார். ஏன் அப்படி கத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா டெசராக்டை வந்து நம்ம தானோஸ் கையில் நம்ம லோக்கி கொடுத்த பிறகு தானோஸ் வந்து லோக்கியை அழிக்க போகிறாருன்னு தெரியுது. அதாவது மேபி அவர் அழித்ததுக்கு காரணமாக இருந்தால் அதுக்கு தான் நம்ம தார் கத்துறதாகவே இருக்கும். ஏன்னா அவர் இருக்கிற இடமோ நம்ம தானோஸ் இருக்கிற இடமோ, ஏன்னா அவர் தலையை இழுத்து புகிழ்ச்சி அழுத்துறப்ப நம்ம நோன் கத்துறப்ப பார்த்துருப்போம். ஸோ இப்போ அவர் நோன் கத்துற ஒரே காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியை நம்ம தானோஸ் கொள்றதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் டைட்டில் அதாவது எண்ட் கார்டு முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்.